அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். இன்றைய ராசிபலன் பகுதியில் இணைந்திருக்கிறோம். இன்று 21 ஜனவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் தை மாதம் 7 சனிக்கிழமை. திருச்சிராப்பள்ளியினுடைய இன்றைய சூரிய உதயம் காலை 6:42, அஸ்தமனம் மாலை 6:10. இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரமானது காலை 9:40 முடிவடைந்து பிறகு உத்ராடம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்றைய திதி அமாவாசை திதியாக இருக்கிறது. அமாவாசையானது இன்று காலை 6:18 முதல் இன்று விடியற்காலை 2:23 வரை உள்ளது. இன்று தை அமாவாசை தினமாக இருக்கிறதினாலே நிச்சயமாக தந்தை இல்லாதவர்கள் ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கக்கூடிய இந்த அமாவாசை நிறத்தை கடைபிடித்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு பித்திருக்களினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து அவருடைய வாழ்க்கை சிறப்படைய நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்று தை அமாவாசை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் காலை 9:42 முதல் 11:12 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:42 முதல் 8:12 வரைக்கும், பகல் 11:12 முதல் 12:42 வரைக்கும், பகல் 12:42 முதல் 1:42 வரைக்கும், மாலை 5:42 முதல் 8:12 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி ரிஷபம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமமானது பகல் 2:53 முடிவடைந்து பிறகு மிதுனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், செய்யக்கூடிய காரியத்திலெல்லாம் வெற்றிகள், நல்ல நிலை, உயர்வான சிந்தனைகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் முருகப் பெருமானை வழிபாடு செய்ய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் நடைமுறையில் இருந்த போதிலும் நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், நல்ல ஒரு உற்சாகமான நிலை, தாய் தந்தை வழி உறவுகளால் மேன்மை ஆகியவற்றை சந்திப்பீர்கள். புதிய பொருட்கள், புதியவர்களை சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, நிச்சயமாக இன்று உங்களுக்கு பயணம் செய்வதில் கவனம் தேவை. புதியவர்களால், சுற்றத்தார்களால் ஏற்படக்கூடிய பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. பொறுமையும் நிதானமும் நிச்சயமாக தேவை. மறைமுக வருமானங்கள், வராத கடன்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இந்த நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், புதிய நிலைகளால் ஏற்படும் மகிழ்ச்சியான தருணங்கள், பொருளாதார முன்னேற்றம், கணவன் மனைவி ஒற்றுமை ஆகியவற்றை பெறக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மற்றவரிடம் சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. இந்த நாளில் நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று புதிய மாற்றங்கள், உல்லாச நிலைகள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆகியவற்றை பெறுவீர்கள். குழந்தைகளால் சில விரைய செலவுகள் இருக்கலாம். செலவினை குறைத்து சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றமாக இருக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி, நல்ல மாற்றங்கள், ஆரோக்கியத்தில் மேன்மை, புதிய பொருட்கள் வாங்குதல், புதிய நிலபுலன்கள், வீடுகள் வாங்குவதற்கான திட்டம் திட்டுவது ஆகியவற்றை செய்வீர்கள். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்று புதிய மாற்றங்களாலும் புதிய நிலைகளாலும் உத்தியோகம் சார்ந்த நிலைகளாலும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நன்றாக சிந்தித்து செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சுற்றத்தாளுடைய நல்ல அனுகூலமான நிலைகளையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார் தனுசு ராசி நேயர்களே, இன்று வராத கடன்கள் வரப்பெறுதல், புதிய மாற்றங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், நீண்டதூர பயணங்கள் ஆகியவற்றை பெறவிருக்கிறீர்கள். இந்த நாளில் நல்ல மாற்றங்களும் உயர்வான சிந்தனைகளும் உங்களை வந்தடைய நிச்சயமாக நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அன்பார்ந்த மகராசினியர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் சந்திப்பீர்கள். தான் என்ற எண்ணத்தை கைவிட்டு மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை ஏற்று அதன் அடிப்படையில் நடப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் பொறுமை, நிதானம் தேவை. புதிய சந்திப்பு, புதிய பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இந்த நிலை மாறி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் சிவ வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்ளவிருக்கிறீர்கள். விரயங்களை தவிர்த்து பொறுமை, நிதானத்தை கடைபிடிப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் அனுமான் வழிபாடு செய்வது நல்ல உயர்வை ஏற்படுத்தும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று எதிர்பார்த்த நிலைகளில் பொருளாதார முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள், எண்ணிய காரியமெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நிலை ஆகியவற்றை பெற்றிருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலும் மேன்மை ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது அற்புத மாற்றங்களை தரும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசிபலன் பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.